இவங்க ஏற்கிறாங்கன்னு தானே பொருள். இந்த தை திருநாளுக்கு பொங்கல் கரும்பு, பொங்கலுக்கு அந்த கரும்பு வெல்லம் முந்திரி எல்லாம் கொடுத்தா மக்கள் வந்து குறையை கண்டுபிடிக்கிறாங்க, அதனால 1000 ரூபாய் ரொக்கமா நாங்க கொடுத்துறோம். அதான் நேத்தே சொல்லிட்டாங்க. அது என்னன்னா, குறை ஒரு ஒரு பண்டிகைக்கு மக்களுக்கு கொடுக்குறீங்க, மக்கள் காசுல இருந்து தான் கொடுக்குறீங்க. ஆனால் அதை தரமாக கொடுக்குறதுல என்ன உங்களுக்கு சிக்கல்? மக்கள் குறை சொல்கிற அளவுக்கு என் தரமற்ற பொருளை கொடுத்தீர்கள்ன்றதுல்ல. நீங்கள் தரமான பொருளை கொடுத்த கொடுத்தா மக்கள் பேசுறதுக்கு என்ன, அவங்க என்ன பைத்தியக்காரர்களா? நல்லது நன்றின்னு தானே சொல்லுவாங்க. தரமற்ற பொருளை கொடுத்தது யார்? இப்போ இதில் என்ன பிரச்சனை? கரும்பு இல்லைன்றீங்க. நீங்கள் பொங்கலுக்கு வாங்கி அந்த கரும்பை மக்களுக்கு கொடுப்பீங்கன்னு பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் கரும்பை விளைய வச்ச விவசாயி இப்போ என்ன பண்ணுவான்? நீங்கள் எங்கெல்லாம் நெல் நெல்லை கொள்முதல் செய்கிறீங்க, வாங்கி நீங்கள் டாஸ்மார்க் சரக்கை எவ்வளவு பாதுகாப்பாக கிடங்குகளை வைக்கிறீங்க? எங்க உழைக்கு மக்கள் உழைத்து தர அந்த நெல் உணவுப் பொருளை நீங்க அந்த தானியத்தை எங்க ஒண்டி போடுறீங்க? இந்த மாதிரி போட்டு மேல தார்பாய முடியறீங்க, அது நனைஞ்சு அங்கேயே முளைச்சிருது. நீங்க பாத்திருப்பீங்க அந்த காட்சியில. இப்ப அந்த நெல்லாம், அந்த நெல்லை நீங்க கொள்முதல் பண்ணி ஒரு கிடங்கை கட்டி சேமிச்சு அதுல இருந்து என் மக்கள் கரிசி எடுத்துக்கலாம். என்கிட்ட கரும்பு இருக்கு, வெள்ளம் என்கிட்ட கேட்டிருக்கலாம். எதுக்கு குஜராத்ல போய் வாங்குறீங்க? நீங்க மொத்தமா எடுக்கும்போது ஒரு பேக்கேஜிங் மாதிரி மொத்தமா எடுக்கும்போது விலை குறைச்சி நீங்க வாங்கிட்டு வந்து என் மக்களுக்கு தள்ளி விடுறீங்க, அதுல கமிஷன். இப்போ பஞ்சாப்லேருந்து அரிசி வாங்குறீங்க, ஏன் அரிசி என்னாச்சு? நாங்கள் விவசாயம் செய்யலை, என்கிட்ட நெல் இல்லையா? நாங்கள் இவ்வளோ 40,000 ஏக்கரில் கரும்பு விளைய வச்சுருக்கோம். அந்த கரும்பு என்ன பண்ணுறது? இப்போ பொங்கலை நம்பி தானே விளைய வச்சோம், 6 மாதம் விளைச்சிருக்காங்களே, நீ கரும்பு இல்லை போ அப்படின்னா எங்கே போடுறது? எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு கவலைப்படுறதா இருந்தால், முளைச்சி பயிர் வந்திருக்கிற நெல் மேலே பச்சை குழந்தை அப்படியே உயிரோட மண்ணுக்குள்ளே போட்டு போச்சு, அப்படி மண்ணை போட்டு மூணா அப்படி முளைச்சி வர பச்சை பயிர் மேலே பொக்களையனை வச்சு மண்ணை போட்டு கொட்டி மூடி அப்படி யாரும் அவங்களுக்கு நாங்கள் ரோடு கேட்டோமா? என் வயலை மூடிட்டு எனக்கு எனக்கு சாலை தான்னு நாங்கள் யாராவது கேட்டோமா? வீதியில் நின்னோமா? ஏன் இந்த வேலையை அவசர அவசரமாக செஞ்சீங்க? அப்படியே எடுத்தால் கூட அறுவடை முடித்த பிறகு வேளாங்குடி மக்கள்கிட்ட நிலத்தை கேட்டு உரிய தொகையை கொடுத்து வாங்கி அப்படியாவது செஞ்சுருக்கணும்ல. அப்போ வேலையை பயிர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காட்சியை. யாருக்காவது ஒரு மனச்சான்று இருக்கிற ஒரு ஒருத்தர் செய்கிற செயலாக அது பாருங்கள். கொடுமைகள்